புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி காலமான இளையராஜாவின் மகள் பவதாரிணி இறப்பை தொடர்ந்து அவர் பற்றி விவரங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இசைஞானி இளையராஜாவின் இசை குடும்பத்தில் கடந்த 1976 பிறந்தவர்தான் பவதாரிணி. இவர் 1984 திரைக்கு வந்த வைடியர் குட்டி சத்தான் என்ற படத்தில் ஒரு பாடல் பாடினார். இந்த பாடலை தொடர்ந்து பவதாரிணியின் இசை பயணம் ஆரம்பமானது. இதனைத் தொடர்ந்து ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா என்ற பாடலில் தென்னிந்திய பாடகிகளை ஓரங்கட்டினார். தனக்கான ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்ட பவதாரிணி அடுத்தடுத்து திரைப்படங்களில் பாட ஆரம்பித்தார். அந்த வகையில் அலெக்சாண்டர், தேடினின் வந்தது, கருவேலம் பூக்கள், காதலுக்கு மரியாதை போன்ற படங்களில் பாடியிருக்கின்றார். இந்த பாடல்களை தொடர்ந்து இந்தியா போன்று உலகம் முழுவதும் பிரபலமாகினார் பவதாரிணி. மேலும் பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு தேசிய விருதையும் மத்திய அரசிடமிருந்து வாங்கிக் கொண்டார். இந்த நிலையில் அவருடைய சகோதரர்களான யுவன் மற்றும் கார்த்திக் ஆகியோருக்கு நிகராக தமிழ் மட்டுமன்றி ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளிலும் பாடியிருக்கின்றார். சுமாராக இவரின் காந்த குரலால் 30 மேற்பட்ட படங்களில் பாடல்களை பாடியிருக்கின்றார். பவதாரிணி பாடகி மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையைப் போல் படங்களுக்கு இசையமைக்கவும் ஆரம்பித்து விட்டார். இதன்படி நடிகை ரேவதி இயக்கிய மித் மை ஃப்ரெண்ட் என்ற படத்திற்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இவருக்கு இசையமைக்கும் வாய்ப்பு அதிகமாகின. பிரம்லேங்க, இலக்கணம், மாயநதி உள்ளிட்ட 10 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். இவ்வளவு சாதனைகளை செய்த பவதாரிணி சபரிராஜ் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் பவதாரிணி கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதற்கான சிகிச்சையும் பெற்றுக் கொண்டிருந்தார். ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை வந்த பவதாரிணி தனது 47 வயதில் நேற்றைய தினம் காலமானார். இது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இசைஞானி இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரிணி இலங்கையில் நேற்று திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது சகோதரரும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். தற்போது பாடகி பவதாரிணியின் உடல் வைக்கப்பட்டுள்ள கொழும்பில் உள்ள மலர் சாலைக்கு அவர் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பாடகி பவதாரிணி கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மாலை திடீரென உயிரிழந்தார். இந்த நிலையில் இசை நிகழ்ச்சிக்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்த இசைஞானி இளையராஜா உடனடியாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு விரைந்ததுடன் அதன் பின்னர் பவதாரிணியின் உடல் கொழும்பில் உள்ள மலர் சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. மேலும் இசைஞானி இளையராஜாவின் மகனும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினர் தற்போது கொழும்பு நோக்கி வருகை தந்திருந்தனர். இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். காதல் வானிலை என்ற பாடல் மூலம் இசையுலகிற்கு அறிமுகமானவர் இளையராஜாவின் மகள் பவதாரிணி. இவர் 1976 பிறந்தார். இந்த பாடலுக்கு மேஸ்ட்ரோ இமை அமைத்துக் கொண்டிருக்கும் போது இளையராஜா தனது மகளை ஒரு பாடல் பாட வைக்க வேண்டும் என்று இசையுலகிற்கு அவரை கொண்டு வந்த பாடல் இதுதான். சிறு வயதிலேயே மைடிய குட்டிச்சாத்தான் எனும் மலையாள படத்தில் அவர் பாடிய பாடல் வெளியாகியிருந்தது. இவர் பாடிய பாடல்களில் ஒளியிலே தெரிவது தேவதையா, காற்றில் வரும் கீதமே, குயில் போல பொண்ணு ஒன்று போன்ற பாடல்கள் எல்லாம் ஹிட்டான பாடல்களாகும். சிறு வயதிலிருந்தே தனது அப்பாவும் அவரின் சகோதரர்களும் பண்ணும் இசை கச்சேரிகளை பார்த்து பவதாரிணி வளர்ந்ததால் அவருக்கு இசையில் ஆர்வம் என கூறியுள்ளார்கள். இவர் திரையுலகில் பல பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்துள்ளார். அந்த வகையில் அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, கருவேலம் பூக்கள், காதலுக்கு மரியாதை, டைம், பாரதி, அழகி, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் கனவு, அழகாயிருக்கிறாய், பயமாயிருக்கிறது, தாமிரபரணி, நாளைய பொழுது முன்னோடு, ஒளியின் ஓசை, ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த பா, கோவா, மங்காத்தா, அநேகன் மற்றும் கடைசியாக மாநாடு உள்ளிட்ட படங்களில் இவர் பாடல்கள் பாடி ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு பல மொழிகளில் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார். இவர் சமீபத்தில் சில பேட்டிகளில் பேசும்போது அவர் எதற்காக மன உளைச்சல் அடைந்திருக்கின்றார் என கூறியிருந்தார். மூத்த அண்ணனுடன் அதிக நேரம் இசை பற்றி பேசுவார். என்னுடனும் ஜுவனுடனும் அவ்வளவாக இசை பற்றி பேசியது இல்லை. எப்போதும் சாப்பிடும் நேரத்தில் அண்ணன் கார்த்திக் மற்றும் தம்பி ஜுவன் தங்களின் இசை கம்போசிங் பற்றி அப்பாவிடம் பேசுவார்கள். அப்பா என் சகோதரர்களின் இசையில் இருக்கும் குறைகளை வெளிப்படையாக கூறும்போது அந்த இடம் போர்க்களமாக மாறிவிடும். அப்போது எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்கும். ரெக்கார்டிங் தியேட்டரில் எந்த அளவுக்கு கண்டிப்புடன் இருப்பாரோ அதே அளவுடன் கண்டிப்புடன் எங்கள் வீட்டிலேயும் இருக்கும் என பவதாரிணி கூறியிருக்கின்றார். இவ்வாறு அவர் மறைவதற்கு முன்னர் பேசிய வீடியோக்கள் எல்லாவற்றையும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது.